ஹாய் காய்ஸ் யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா இல்லாட்டி கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறன்னா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் ப்ரோ வீடியோ எடிட் பண்ணுறீங்க மொபைலாக இல்லாட்டி லேப்டாப்பாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் பயன்படுத்தக்கூடிய மைக்கு அது என்ன மைக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் கேட்டிருந்த எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் ஆனாலும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணீங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் வீடியோ வந்து ஷூட் பண்ணல நான் வந்துட்டு மொபைலில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் நான் வந்து வச்சிருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் செவன் எஸ் இந்த மொபைல் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த மொபைலில் தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் பேக் கேமராவில் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமராவில் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மொபைலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் வரும் இந்த மொபைலோட ரேட்டு இந்த மொபைலில் தான் நான் வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டின கேமரா குவாலிட்டியில் மொபைல் வந்து நிறையா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த கேமரா குவாலிட்டி பிடிச்சிருக்கோ அந்த கேமரா குவாலிட்டியில் ஒரு மொபைல் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க நான் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் செவன் எஸ்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தமிழில் வந்து எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு தமிழில் வந்துட்டு பிக்சல் ஆப்பில் தான் நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பிக்சல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து தமிழில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு லேப்டாப்பை விட வேறு லெவலில் வந்து பிக்சல் ஆப்பில் நம்ம எடிட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மூணு நிமிஷத்துலேயே தமிழில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வேறு லெவலில் வந்து பிக்சல் ஆப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தமிழில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் வீடியோவை நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வீடியோ கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுவேன் சில வீடியோ பவர் டேரக்டரில் எடிட் பண்ணுவேன் இந்த ரெண்டு எடிட்டிங் ஆப்ஸ் தான் நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் பவர் டேரக்டர் அப்புறம் கைன் மாஸ்டர் இது ரெண்டுமே வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அதே நீங்கள் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கும் கைன் மாஸ்டர் வந்து நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் பவர் டேரக்டரும் ஆனால் இது ரெண்டுமே வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு யூடியூபருக்கு இந்த எடிட்டிங் ஆப் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர் அப்புறம் கைன் மாஸ்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு யூடியூபருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய மைக்குன்னு பார்த்தீங்கன்னா போயா எம் ஒன் மைக்கு இந்த மைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுவா வரும் இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது அடி ஒயர் கொடுத்துருப்பாங்க இந்த மைக்கு தான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சொச்சு மாரி கொடுத்துருக்காங்க கே அதே நீங்கள் கேமரா வந்து கேமராவில் இந்த மைக்கோ கனெக்ட் பண்ணியிருந்திங்கன்னா இந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும் அதே மொபைல்லாம் வச்சுன்னா ஆஃப் பில் இருக்கணும் இந்த மைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுவா வரும் இந்த மைக்கோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோ குவா ஆடியோ குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் என்ன கேட்டால் சொல்லுவேன் இந்த மைக்கோட லிங்க்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான தீர்வு இந்த சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அப்புறம் தம்னில் அப்புறம் இந்த மைக்கோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த மைக்கு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல்சிம்பளை ஆன் பண்ணிங்க அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு அப்படி ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்